மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர், தற்போதைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா. இப்போ விடியலை நோக்கி ஸ்டாலினுடைய குரல் அப்படிங்கிற தலைப்புல நடக்கிற தேர்தல் பிரச்சார கூட்டத்துல தீவிரமா ஈடுபட்டு இருக்காரு. திமுக இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஐபேக் நிறுவனம் பிரச்சார கூட்டங்கள் பற்றின ஒரு திட்டமிட்டு அதை வந்துட்டு திட்டத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுத்திருக்கு. அதுபடி ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில ஆ. ராசாவுக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்னு சென்னையை ஒட்டின மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஐபேக் நிறுவனம் கொடுத்திருக்கிற நிகழ்ச்சி நிரல்படி உரையாடல்கள், பொதுக்கூட்டங்கள், பத்திரிகையாளர் சந்திப்புன்னு கலந்துட்டு இருக்கிறாரு ஆ. ராசா. அது மட்டும் இல்லாம சமீபத்துல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 2G பற்றி எழுப்பிய கேள்விகளுக்கும் பதில் சொல்லி இருக்கிறாரு. அது குறித்து சில பத்திரிகையாளர் சந்திப்புகளையும் நடத்திருக்கிறாரு ஆ. ராசா. 2G குறித்து நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாரா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சவாலும் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்புல வெளியிட்டு இருக்க சில வாசகங்களை குறிப்பிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேள்வியும் கேட்டிருக்காரு. ஆனா இந்த கேள்விகளுக்கு அதிமுக தரப்புல இருந்து இப்ப வரைய எந்த பதிலும் கொடுக்கப்படல. இந்த நிலையில விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் நிகழ்ச்சியில தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்க ஆ. ராசாவுடைய பிரச்சாரங்கள் பொதுமக்கள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டையும் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இதோட நீட்சியா டெல்லியில இவ்வளவு நாள் அரசியல கவனம் செலுத்திக்கிட்டு இருந்த ஆ. ராசா இனிமே தமிழக அரசியல கவனம் செலுத்துவாரு. அதுக்கு அச்சாரமா இந்த சட்டமன்ற தேர்தல்ல பெரம்பலூர் தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. ஆ. ராசாவுடைய பிரச்சார உத்திகள், பேச்சாற்றல், அப்புறம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக பலரையும் நகைச்சுவையாகவும் அதே சமயம் அசைக்க முடியாத ஆதாரத்தோடையும் எள்ளி நகையாடுற அவரோட உத்தின்னு சொல்லிட்டு எல்லாமே பொதுமக்கள் கிட்ட பெரிய அளவுல ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அவரு வட சென்னையில ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டு பேசின பேச்சு சென்னையில மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமே சமூக வலைதளங்களால பல லட்சம் முறை ஷேர் செய்யப்பட்டு பெரிய அளவுல ரீச் ஆகி இருக்கு. அது திமுக பிரச்சார கூட்டத்துக்கே ஒரு முன்மாதிரியா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அமைச்சர் ஜெயக்குமார ஆ. ராசா தன்னுடைய இயல்புக்கு மீறி இறங்கி அடிச்ச 300 நாள் திட்டம் போன்ற தாக்குதல்கள் திமுகவினர்கிட்ட ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி ஆ. ராசா பேசும்போது ஜெயலலிதாவுக்கு ரெண்டு முகம் இருக்கு. ஒண்ணு ஊழல் முகம், இன்னொன்னு தன்னோட மாநில உரிமைகளை யாருக்கும் விட்டுத்தராத முகம். ஜெயலலிதாவோட ஆட்சி அமைப்பேன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா அவர் ஏற்கனவே தன்னோட மாநில உரிமைகள் மொத்தத்தையும் மோடி கிட்ட அடகு வச்சுட்டாரு. இப்போ திருப்பி ஜெயலலிதாவோட ஆட்சி அமைப்பேன்னு சொல்றது மூலமா ஊழல் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்ல வராரா எடப்பாடி பழனிசாமி? இதை பத்தி மக்கள் சிந்திக்கணும். இங்க உட்கார்ந்துருக்க எங்க தொண்டர்கள் தாண்டி பொதுமக்கள் இதை பத்தி சிந்திக்கணும்னு பேச அங்க இருந்த பலரும் இது மாதிரி பேசுற திமுக காரண காணமேயா, ஜெயலலிதாவை பாராட்டுறாரு, கரெக்டா விமர்சிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு கிடுக்கு பிடி போடுறாருன்னு அந்த கூட்டத்திலேயே பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையிலதான் ஆ. ராசா மாநில அரசியலுக்கு மீண்டும் திரும்புறாரு அப்படிங்கிற பேச்சு அதிகமாயிருக்கு. வட சென்னையில அவருக்கு கிடைச்ச ஆதரவை பார்த்தா திமுக நிர்வாகிகளே சிலர் அவர் எக்மோர்ல நிக்க போறாரு, தலைவரே அவர்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க டெல்லியில அரசியல் பண்ணதெல்லாம் போதும், உங்கள மாதிரி ஒருத்தர் தான் இங்க தேவைப்படுறாரு, நீங்க இங்க தேர்தல் நின்று அமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே நாங்க பணியாற்றி இருந்தா கண்டிப்பா ஆ. ராசாவை மத்திய அரசியலுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிருக்க மாட்டோம், மாநில அரசியலே வச்சுக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருப்போம். ஏன்னா இது போன்ற ஒரு இரண்டாவது கட்ட தலைவர் தான் திமுகவுக்கு இப்போ தேவை. அதனால ஆ. ராசாவை மாநில அரசியல வச்சுக்கிறது தான் திமுகவுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல கசிஞ்சு எக்மோர்ல போட்டியிட இருக்கிறாரு ஆ. ராசா ஸ்டாலின் பக்கத்திலேயே இனிமே இருக்க போறாரு அப்படிங்கிற தகவல்கள் திமுக நிர்வாகிகள் கிட்ட பரவி இருக்கு. கட்சிக்குள்ள நடக்கிற இந்த டாப் டு பாட்டம் கான்வர்சேஷன் பத்தி ஆ. ராசா என்ன நினைக்கிறாரு, இதை பத்தி அவரோட தரப்புல கொஞ்சம் விசாரிச்சோம். அப்படி பேசும்பொழுது இது பத்தி ஆ. ராசாவுக்கு இதுவரை அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. அவருடைய சொந்த அண்ணன் கலியபெருமாள் பெரம்பலூர் தொகுதியில போட்டியிடணும்னு ஆசைப்பட்டு இதை பத்தி ஆ. ராசா கிட்ட சொல்லி உதவி கேட்டிருக்காரு. அதுக்கு ராசா விருப்பமானு கேட்டு கூட பணம் கட்டக்கூடாதுன்னு அண்ணனுக்கு அன்பு கட்டல போட்டிருக்கதா சொல்றாங்க திமுகவினர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.